இந்த அளவுக்கு சுரண்டதுக்கு முன் வந்திருக்கிறீங்க. இத இருக்கிறது ஒரு 50 கிராம் கூட எடை கொண்ட ஒரு பொங்கல் இருக்கு. 50 கிராம் எடை கொண்ட இந்த பொங்கலை 80 ரூபாய்க்கு விற்க சொன்ன எந்த முட்டாப்பையன் விற்க சொன்னா எந்த மந்திரி விற்க சொன்னா? நான் முட்டாப்பையன் கேட்கறது உங்களுக்கு ரொம்ப கடினமான வார்த்தையா தெரியும், ஆனாலும் நான் வேண்டும்னே சொல்றேன். ஏன்னா எங்களை எவ்வளவு தூரம் சுரண்டதுக்கு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்த அந்த அயோக்கியனை நான் வன்மையா கண்டிக்கிறேன். இது 50 கிராம் இருக்கு, வெளியில இந்த பொங்கலை 5 ரூபாய்க்கு தான் கிடைக்கும், நான் 5 ரூபாய்க்கு தருவேன். அதே போலவே ஒரு பொங்கலை பிரிப்பேர் பண்ணி 8 மாசத்துக்கு வேலிடுன்னு போட்டு வச்சிருக்கீங்க, இது பெரிய குற்றம். எந்த உடனே கேட்டா இது எக்ஸ்பைரி தான் சார், அந்த டேட்டு என்னைக்கு தயாரிச்சதுன்னு எங்களுக்கே தெரியாது. தயவு செய்து இந்த மாதிரி கொடுத்து என் உறவுகளான அந்த தம்பியை எங்களுக்கு கொண்டு உதவுறதுக்காக வந்துகிட்டு இருக்கிற அந்த தம்பிகளை எங்களுக்கு எதிரியா காட்டாதீங்க. விக்கணும்னு நினைச்சு வர்ற எவனோ அவன் எடுத்துட்டு வான், இதை யாரு ரேட்டு பிக்ஸ் பண்ணீங்களோ அவன் எடுத்துட்டு வாங்க. அப்பதான் நாங்க அவங்கள என்ன விதத்துல நாங்க அவங்களுக்கு கொடுக்கற மரியாதைகளை தக்க மரியாதையை கொடுக்கும்போது அவங்க அந்த இருக்கிற உணர்வுகளை புரிஞ்சு கொள்ள முடியும். இவன் யாரு? என் கை மாறி என் கையை எடுத்து என் கண்ண குத்த பாக்குறீங்க. அவரை நான் ஒரு நாள் என் கையை எடுத்து நான் குடிக்கிறேன் விருப்பப்படல. போதும், இதுவரையும் எங்களை கூட்டி 75 ஆண்டுகளா எங்களை சாகடிச்சிட்டீங்க. இனிமேல் நாங்க மீண்டும் ஒரு புரட்சி ஏற்படுத்தணுங்கிற மாதிரி பங்களாதேஷ் கூட தள்ளிட்டீங்க. இனிமேல் இந்த மாதிரி வேலைகளை செய்யாதீங்க. மீண்டும் அடுத்த முறை வரும்போது நான் நாளைக்கு மறுபடியும் வருவேன். இதே மாதிரி விட்டீங்கன்னா நான் வாங்கி மொத்தத்தை தூக்கி வெளியே வீசிடுவேன். என்னை நீங்க அரெஸ்ட் பண்ணு, என்னமோ பண்ணு, நான் அதுக்கு தயாரா இருக்கேன். அடுத்த முறை இதே போல 80 ரூபாய்க்கு இதை தூக்கிட்டு வந்தீங்கன்னா நான் தூக்கி வெளியில கொட்டிடுவேன். மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்றேன், இதே செஞ்சீங்கன்னா நான் அதை செய்வேன், கண்டிப்பா செய்வேன். ஆனா அவ்வளவு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்கிறதையும் எல்லாருக்கும் தெரியும். மறுபடியும் ஒரு நான் வரும்போது 15-20 பேர் டிக்கெட் நாங்க புக் பண்ணிட்டு வந்து ஒன்னா செய்வோம். அதை செய்யறதுக்கு நீங்க மறுபடியும் வழிவாட்டிடாதீங்க. உடனடியே இதுல கொஞ்சம் தலையிட்டு இதன் விலைய 20 ரூபாய்க்கு மேல இது ஒருத்தர் இல்ல, அதிகபட்சமா 20 ரூபாய் விற்கணும். ஏன்னா 8 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு 80 ரூபாய்க்கு